சிதம்பரியாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் கடை தான் பார்க்க போறோம். இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல இருக்கு. அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, இப்ப வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலரத வீதி காவல் நிலையம் அருகில் சிதம்பரத்தில் இருக்குது. இப்போ போய் இந்த 10 ரூபாய் கடையில் என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். வெளியிலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டெலாம் சுத்தம் பண்ணுற மாதிரி தொடப்பமாக இந்தமாரி வச்சுருக்காங்க. அப்புறம் மாப் இருக்குது, கர்ச்சிஃப் இருக்குது, பசங்க விளாட்ற மாரி பேட்டு பால்லாம் இருக்குது, டஸ்ட்பின் இருக்குது, குட்டியோண்டு பால் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாப்லாம் இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்தமாரி டப் இருக்குது. அப்புறம் பிளாஸ்டிக் வாளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூடியோட சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. அப்புறம் கட்டைப்பையெல்லாம் இருக்குது, அப்புறம் ட்ரேலாம் இருக்குல்ல பிளாஸ்டிக் ட்ரே அந்த ட்ரேலாம் இருக்குது வச்சுருக்காங்க. அப்புறம் கூலிங் கிளாஸு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த பசங்கள்லாம் வச்சுருப்பாங்களா அந்தமாரி பெரியவங்க போடுறதும் வச்சுருக்காங்க. அப்புறம் மேலே தொங்க விடுற மாதிரி இந்தமாரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு செடியெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அப்புறம் மோடா ஸ்டூல்லாம் இருக்கும்ல பிளாஸ்டிக்கில் அது இருக்குது. அப்புறம் செடியெல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த இதுவும் வச்சுருக்காங்க. அந்த பாட்டு மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லையா அது இருக்குது. அப்புறம் மக் இருக்குது, வாட்டர் பாட்டிலாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்லேயே இந்தமாரி அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டஸ்ட் பேட் இந்த சைடு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த பக்கம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அப்புறம் குட்டியோண்டு பேட்டு பாலும் வச்சுருக்காங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் விளையாடுற மாதிரி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் பேடு நிறைய மாடல் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிந்தி அதாவது ஸ்டிக்கர் போட்டெல்லாம் இருக்குது. என்னென்னலாம் ஷாப்பில் இருக்கோ அப்படியே எடுத்துகிட்டு வரேன் நான். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளாடுற மாதிரி உள்ள விளையாட்டு ஜாமான்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்தமாரி கயிறு துணி காய வைக்கிற கயிறுலாம் இருக்குது, நைலான் கயிறு இருக்குது. அதுக்கப்புறம் கத்தி இருக்குது, இந்த இரும்பு கத்தி இருக்கும் இல்லையா அந்த இது உட்டனில் வந்து ஹேண்டிலில் வச்சுருக்கு. அப்புறம் ப்ரெஷ் இருக்குது, துணி துவைக்கிற ப்ரெஷ் இருக்குது, கிளிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கு இருக்குது, பாலாடை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி அப்புறம் பட்ஸ் இருக்குது, இயர்பட்ஸ் இருக்குது, இதெல்லாம் துணி காய வைக்கிறது. அப்புறம் ஸ்கிப்பிங் கயிறு வந்து பின்னாடி இருக்குது. அப்புறம் குட்டி குட்டியோண்டு பசங்க விளையாட மாதிரி சுப்பு ஜாமான் அந்த மாரி கெட்டிலோட கப்பன் சாசரோட அப்படி செட்டாக இருக்குது. அப்போ இந்த சிண்ட்ரலாவில் வந்து அழகாக அந்த பம்ப்கின்ல அந்த இதில் அழைச்சிட்டு போவாங்களா அந்த மாதிரி உள்ளது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்க, க்யூட்டாக இருக்குல்ல. இதுமாரி குழந்தைங்க விளாட்ற ஜாமான்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதாவது ஸ்கேலு அதெல்லாம் கூட இருக்குது, பென்சிலு ரப்பர் இதெல்லாம் செட்டாக இருக்குது. அப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸுக்கு தேவையான பொருட்கள் ட்ராயிங் வரையிறதுக்குள்ளது அந்த செட்டெல்லாம் இருக்குது. இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ரூபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நட்ராஜ் பென்சில், நட்ராஜ் பென்சிலாம் நம்ம மறக்கவே முடியாது, ஹச்பி பென்சில்ஸ் எல்லாம். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீப் அப்படியே செட்டாகவே இது மாதிரி கிடைக்குது. முக்கியமாக இந்த வரிசெல்லாம் வைக்கும் போது வந்து நீங்கள் வாங்கினா இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த தோசைக்கு நம்ம கல்லில் தடுவோம் இல்லையா அந்த இது உட்டனில் வந்து அந்த இது வச்சுருக்காங்க, அட்ஜஸ்ட் டேப்பு இது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சில் அப்படியே செட்டாக. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெடிக்கூர் மெடிக்கூர்லாம் பண்ணுறோம்ல அந்த மாதிரி உள்ள ஜாமான்லாம் கூட இருக்குது. ஆயில் கேன் அது வச்சுருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேல வந்து சீப்பு கிளிப்ஸு அந்த மாதிரி உள்ளது போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கெல்லாம் அந்த க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் இது. அதுக்கு பின்னாடி சீப்பு வச்சுருக்காங்க, அந்த ரவுண்டாக இருக்கணும் அந்த சீப்பெல்லாம் இருக்குது அதுக்குள்ளே. அப்புறம் மோல்டு இருக்குது, கொல்கட்டா மோல்டு இருக்குது. இந்த சீப்பும் பார்த்தீங்கன்னா சீப்பு தான், ஃபோல்டிங் சீப்பு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் இருக்குது. எல்லா விதமான பொருட்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் ஆகுனா 10 ரூபாய் கடைக்கு வாங்கலாம். நீங்கள் 10 ரூபாய் கடைக்கு வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, 10 ரூபாய் கடை ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ. இதுமாரி பார்த்தீங்கன்னா கீ செயின்லாம் மாற்ற மாதிரியும் வச்சுருக்காங்க, இல்லை 2 கலர் இருக்குது.
இப்போ 2 வருஷமா பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸிபிஷன்லாம் கிடையாது. இந்த மாதிரி 10 ரூபாய் கடையில் போயினாலும் நம்ம இந்த மாரி கொஞ்சம் சீப்பாக பெஸ்ட்டாக ஜாமெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த பாட்டிலாம் பாருங்க, கோல்டு கலர் மூடி போட்டது, அதெல்லாம் ஸ்பூனோட வருது. இந்த ரெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பூனோட வருது. யாரெல்லாம் எக்ஸிபிஷன்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் பேட்டோட வருது, அது ப்ரஷ்ஷோட. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் மாவெல்லாம் எடுப்போம் இல்லையாப்பா, அது. அப்புறம் திஸ்திக்குன்னு வெளியில் மாட்டி வைப்பாங்களா அந்த பொம்மை கூட இருக்கு பாருங்க. அதில் ஹேங்கர்லாம் இருக்குது அதில். அப்புறம் பென்சில் பாக்ஸ் இது. அப்புறம் ஸ்கார்ச் பைட் மாரி உள்ளதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இருக்கு. அப்படியே செட்டு செட்டாக இருக்கு. அப்புறம் இந்த பூஜை அறையில வாசல்ல மெயின் டோர்ல தோரணமாக தொங்க விடுறது அதுமாரி உள்ளதெல்லாம் கூட இருக்குது உங்களுக்கு. அப்புறம் ஃப்ரூட்ஸ் அந்த மாரி வெஜிடபிள்ஸ் ஷார்ட் பேப்பர் அது இருக்குது உங்களுக்கு. அஞ்சரை பெட்டி இருக்கு ஜாடியில். அப்புறம் பீங்கான் ஜாடிகள் இருக்கு, சின்ன சின்ன டப்பா. அதுவும் மார்கழி மாதம் கோலம்லாம் போட்டால் சில பேர் வந்து நீங்கள் அஞ்சரை பெட்டிலே தனித்தனியாக கலர்லாம் போட்டு வச்சுக்கலாம். நான் முந்தி அப்படி தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பாஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மாட்டுற மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் மாட்டுற மாதிரி உள்ளது. ரெண்டு சைஸ் இருக்கு, பெரிய சைஸ் ஒன்று இருக்கு, சின்ன சைஸ் இருக்கு. அப்படியே டப்பா ஒன்று விழுந்துட்டு இது பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம கலர் பொடியெல்லாம் சூப்பராக வச்சுக்கலாம். கடுகு மிளகு சீரகமும் போட்டுக்கலாம், டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. நிறைய கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஜாடிகள்லாம் இருக்குது இங்கே உங்களுக்கு, நிறையா இருக்குது பாருங்க விதவிதமாக. புளி உப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட முடியாது, இந்தமாரி ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம். ஊறுகாலாம் நல்லா கலர் கலர் டிசைனாகவும் இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் பெரிய சைஸ் வேணால் மேலே இருக்குது அதில். அப்புறம் உண்டியல் இருக்கு பாருங்க, கலர் கலராக இருக்கு, க்ரீனும் ரெட் ஒன்று. அப்படியே பணம் மூட்டை வச்சிருக்க மாதிரி அகான் சிச்சிட்டு இருக்கு. லாஃபிங் புத்தா யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பார்த்தாலே நமக்கும் சந்தோஷமா இருக்கும். உண்டியல் போடுறது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்டர்லாம் இருக்கு உங்களுக்கு கலர் கலரா. அப்புறம் எக்கு கேஸ்லாம் இருக்கு, நிறைய கலர்ஸ் இருக்கு இருக்கு பாருங்க. அப்புறம் ஓட்டப்பட்ட மாதிரி ஒரு பக்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் இது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு, இதுவும் பிளாஸ்டிக் தான், நல்லா சூப்பரா ஒரு கிளாஸ் பினிஷிங்கா ரொம்ப சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கறத நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து ஃபனல் இருக்குது பாருங்க, பிளாஸ்டிக் ஃபனல் இருக்குது. குட்டி குட்டியா அழகான டப்பா இருக்கு. ஜல்லடை மாவெல்லாம் சலிப்போம் இல்லையா, அந்த சல்லடை எல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஃபனல் சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. அப்புறம் வெங்காயம் பூண்டெல்லாம் தோல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு நம்ம சலிக்கும் போது எடுக்கிற மாதிரி உள்ள டப்பா இது. காத்தோட்டமா இருக்கிற மாதிரி இருந்தது. நிறைய கலர்ஸ் இருக்கு இதுல, கீழே அடுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன்லேயும் இருக்கு. அப்புறம் பிளாஸ்டிக் பிளேட்டெல்லாம் இருக்கு. டிமார்ட்ல எல்லாம் நம்ம வாங்குவோம்ல அந்த மாதிரி உள்ள, இந்த மாதிரி உள்ள ஸ்டோரேஜ் பாக்ஸஸும் வச்சிருக்காங்க. தனியாக இங்கே சின்ன சின்ன ஸ்டெயின்லெஸ் கப்பு கூட வச்சு நீங்கள் கூட ஸ்பைஸ் பாக்ஸா மசாலா பாக்ஸா வச்சுக்கலாம். அப்புறம் ட்ரே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல, இந்த கலரு ப்ரௌன் வச்சுருக்காங்க, ப்ளூ கலரில் இருக்கு, ரெண்டும் அப்படியே செட்டாக இருக்குது அது. அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வாலி வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா செட்டு செட்டாக இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி மாரி இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு ப்ரௌன் கலரில் ஃப்ளோரல் டிசைன் போட்டு. அதான் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் டப்பா வரைக்கும் நிறைய வச்சுருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பேட் வச்சுருக்காங்க இதில். மகெல்லாம் இருக்குது. இந்த அஞ்சரை பெட்டி பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அஞ்சரை பெட்டி காட்டினேன் இல்லையா, அது கொஞ்சம் பெரிய சைஸு, இது கொஞ்சம் குட்டி சைஸாக இருக்குது இது. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜக்கு மாடலில் ஆயில் ஊற்றி வைக்கிறது, அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் செராமிக் ஜார் இந்த மாதிரி மாடலாகவும் இருக்குது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அழகாக பானை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து சிதம்பரத்தில் இப்போ 10 ரூபாய் கடை ஏற்கனவே வந்து பாண்டிச்சேரியில் 10 ரூபாய் கடை 70 ரூபாய் கடையும் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் தரேன், தேவையான அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுமாரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் இருக்கு, நிறையா இருக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகழகான கலராக. அதாவது ஒரு தோட்டத்துக்கு போன மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பூச்செடிலாம் வீட்டை வளர்க்கணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க, ஆனால் வேலைக்கு போகிறதோ ஏதோ ஒரு காரணத்தால் வளர்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு இங்கே வச்சுருக்காங்க, கூகுள்.
அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த பஃப் கிளிப்பு கிளச் கிளிப்பெல்லாம் வச்சுருக்காங்க இந்த சைடு. அப்புறம் மஞ்சள் குங்குமம் டிக்டாக் கிளிப்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிளிப் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி வகை வகையான சிசர், அதாவது சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் சிசர் இருக்கு. லைட்ரு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரண்டிகள், அப்புறம் அந்த ஸ்பூன் மாதிரி இருக்குல்ல பா, அதெல்லாம் இருக்கு. அப்புறம் இது வந்து பாருங்க அந்த நைஃபோடு அந்த இதுமாரி வருது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வடிகட்டிலாம் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் எல்லாம் பசங்க பயன்படுத்துற மாதிரி பிளாஸ்டிக் வலையில மெட்டல் வலையில அது மாதிரி பெரியவங்க யூஸ் பண்ற மாதிரி செயின் அது எல்லாமே இங்க இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த வீடியோ ஷூட் பண்ணும் போது, ஏன்னா ஒரு எக்ஸிபிஷன் போன ஃபீல் இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமா ஆச்சு எனக்கு எக்ஸிபிஷன், சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோட தாத்தா பாட்டியோட போயிட்டு வருவோம், எங்க சிப்ளிங்ஸோட மலரும் நினைவுகள் அது. எத்தனை பேர் அதெல்லாம் மிஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. குட்டி குட்டியான அழகான ஜிமிக்கி எல்லாம் வச்சிருக்காங்க. அப்புறம் பசங்க விளையாடுற மாதிரி ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிப்பிங் அதெல்லாமே இங்க இருக்குது. அப்புறம் டெடி பேர்லாம் கூட வச்சிருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு ஃபுல்லாவே நெக்லஸ் செயின் அந்த மாதிரி மாடல் மாடலா எல்லாமே வச்சிருக்காங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு சைடுமே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப நல்லா இருந்தது, இந்த நெக் செட் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப அழகா இருக்குது. 30 rupees போட்டிருக்காங்க, சூப்பரா இருந்தது அது. அப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியான இந்த மாதிரி பேஸ்கெட், அதாவது பாத்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போறது சின்னதா பசங்க கொஞ்சம் தண்ணி பாட்டில் பிஸ்கட் எல்லாம் எடுத்துட்டு போற மாதிரி உள்ள கூடைகள்லாம் கூட இருக்குது. ட்ரே இருக்கு, ரொம்ப குட்டி ட்ரே வந்து பாத்தீங்கன்னா கூடை ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இதெல்லாம் 10 rupees தான் அது. அதுக்கப்புறம் கேரம் போர்டு விளையாடுவோம்ல அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதுல சைபர் சொல்லுவோம்ல 20 rupees அப்படின்னு இருக்காங்க இத. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி பாக்ஸஸ் பிளேயிங் கார்ட்ஸ் அது மாதிரி எல்லாம் கூட நிறைய இருக்குது அவங்கள்ட்ட. இந்த இடத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளேயிங் கார்ட்ஸ் 20 rupees ஏதோ சொன்னாங்க என்கிட்ட. எங்க தாத்தா எங்க அப்பா அவங்க எல்லாம் வீட்லயே எங்க அம்மா எல்லாருமே விளையாடுவாங்க. அப்ப எல்லாம் வந்து டிவி எல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க, இந்த மாதிரி விளையாடுறது தாயக்கட்டை விளையாடுறது மாதிரி தான் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. நானும் விளையாடுவேன் பிளேயிங் கார்ட்ஸ் எப்படி விளையாடணும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அடுத்தது பூட்டெல்லாம் கூட இருக்கு. பிளாஸ்டிக் ஜாமான் தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாலாம் வச்சிருக்காங்க. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் டிஃபன் கேரியர் பாக்ஸஸ் இந்த மாதிரி உள்ளதும் இருக்கு. சமையல் செய்கிற மாதிரி பாத்திரங்களும் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க. சாதம் வடிக்கிற மாதிரி உள்ள பாத்திரங்களும் இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேரியர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, 2 அடுக்கு 3 அடுக்கு, அப்புறம் சாப்பாடு டப்பா அது மாதிரி உள்ளதெல்லாம் இந்த பக்கம் இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோப்பு டப்பா, இந்த டப்பாலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீர்வரிசை தாய்மாமன் சீர்வரிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஷாப்போட அட்ரஸ் இதுதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் நன்றி மீண்டும்.